தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட முதல் தேவாலயத்தை தான் இப்பொழுது நீங்கள் படத்தில் பார்க்கிறீர்கள். தமிழ்நாட்டின் முதல் ஆலயம் என்ற பெருமை மட்டுமல்ல, உலக அளவில் பல நூற்றாண்டுகள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே ஆலயம் இதுதான். ஆச்சரியமாயிருக்கின்றதா? வாருங்கள், இதன் வரலாற்றை விவரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமாவால் கிபி 63 ஆண்டில் இது கட்டப்பட்டதாகும். இவ்வாலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருவிதாங்கோடு என்ற ஊரில் மணி கிராமம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. மாவட்ட தலைநகரான நாகர்கோவிலில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இவ்விடம் அமைந்துள்ளது. புனித தோமா இன்றைய கேரளத்தின் கொடுங்கலூர் கடல் மார்க்கமாக கிபி 52 வந்திறங்கினார். புனித தோமா இந்தியாவில் சுமார் 17 வருடங்கள் ஊழியம் செய்துள்ளார். இதில் 4 வருடங்கள் சிந்துவிலும், 6 வருடங்கள் மலபாரிலும், 7 வருடங்கள் மயிலாப்பூரிலும் கிறிஸ்துவை பற்றி போதித்தார். கேரளாவில் 7 இடங்களில் ஸ்தபைகளை ஸ்தாபித்து ஆயிரக்கணக்கானோரை இயேசுவண்டை நடத்தினார். பின்னர் கடல் மார்க்கமாக சின்ன குட்டம் வழியாக கிபி 63 ஆண்டு திருவிதாங்கோட்டிற்கு வந்தடைந்தார். இங்கு வாழ்ந்த ஒரு குறுநில மன்னன் வேட்டைக்கு சென்றபோது கரடி தாக்கி மரித்து போனார். பின்னர் தோமா அவரை இயேசுவின் நாமத்தில் உயிரோடு எழுப்பினார். உடனே அவன் கிறிஸ்தவனாகி ஞானஸ்தானம் எடுத்தான். அவனுக்கு சான்றாமன் யாக்கோபு என்ற பெயர் வழங்கப்பட்டது. இவர்தான் தமிழகத்தில் முதலாவது ஞானஸ்தானம் எடுத்த நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறுநில மன்னனின் இரட்சிப்புக்கு பின்னர் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டினர். பின்னர் அங்கு ஒரு ஆலயம் கட்ட தீர்மானித்தார். 45 அடி நீளத்தில், 15 அடி அகலத்தில், 10 அடி உயரத்தில் முற்றிலும் கருங்கல்லால் ஆலயம் கட்டினார். இந்த ஆலய வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் பல எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தது. ஆலயத்தின் கதவுகளை அடைத்து போட அநேகர் எழும்பினர். எழும்பின அனைவரும் இன்று கல்லறைக்குள் அடைக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் இன்றும் இவ்வாலயம் திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. போர்ட்டுகீஸ் மன்னர்கள் இவ்வாலயத்தை கண்டு வியந்து பல பரிசு பொருட்களை கொடுத்தனர். அவைகளும் இன்று வரை பாதுகாப்பாக இருக்கிறது. இக்கோவில் தற்போது மலங்கரா பாரம்பரிய சிரியன் திருச்சபையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்தியாவில் கிறிஸ்தவம் வெள்ளைக்காரர்கள் காலத்தில் வரவில்லை. வெள்ளைக்காரர்கள் இயேசுவை கேள்விப்படும் முன்பாகவே இந்தியாவில் கிறிஸ்தவ ஆலயம் வந்துவிட்டது என நம்ம சரித்திரம் கூறுகிறது. நாம் இந்தியாவில் பிறந்ததற்காக பெருமிதம் கொள்ள வேண்டும். பெரிய நாடான அமெரிக்காவின் பெயர் கூட வேதத்தில் வரவில்லை. நமது தேசத்தின் பெயர் வேதத்தில் இருக்கிறது. உண்மையில் நாம் பாக்கியவான்கள்தான். புனித தோமாவின் சரித்திரத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ குறித்து உங்களது மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இந்த தகவலை உங்களது நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற கிறிஸ்தவ செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இந்த தமிழ் கிறிஸ்டியன் நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் பின் அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.